ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடோட ஸ்பெஷல் வெள்ளப்பணியார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு படியில் முக்காவாசி பச்சரிசி, காவாசி உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து நல்லா தலை தட்டி சேர்த்துக்கலாம். அது மாதிரி நான் ரெண்டு தடவை முக்காவளவுக்கு பச்சரிசி, காவாசி உளுந்து தலை தட்டி சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்த அரிசி உளுந்தை வந்து நல்லா தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்கலாம். அலசினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. அது கூட உப்பு சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம். அது கூட காய்ச்சாத பாலை சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் பணியாரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஏந்து குழிக்கரண்டியில் இந்த மாவை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றினோன்னா வெள்ளப்பணியாரம் புசு புசுன்னு வரும். நல்லா இந்த மாதிரி வெள்ளப்பணியாரம் புசு புசுன்னு வந்துச்சுன்னா வெள்ளப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி நீங்கள் எங்கே சாப்பிட்ருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வெள்ளப்பணியாரம். வெள்ளப்பணியாரத்து கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது செட்டிநாடோட ஸ்பெஷல் ரெசிபியும் கூட. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.